ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரிச்சு டெக். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சி பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சியில் பார்த்தீங்கன்னா பத்து இருக்குது. சி இஸ் அண்ட் வைட்லி யூஸ்ட் லாங்குவேஜ், இட்ஸ் ப்ரொவைட்ஸ் மெனி ஃபியூச்சர்ஸ் தட் ஆர் கிவன் பிலோ. இதில் கீழே கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இந்த பத்து வந்து இதில் வந்து சிம்பிள், அப்புறமா மிஷின் இண்டிபெண்ட் இருக்குது, மிடில் லெவல் ப்ரோக்ராமிங், ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங், அந்த மாதிரி பத்து இருக்குது. இப்போ வந்து சிம்பிள், இப்போ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு, சி இஸ் அண்ட் லாங்குவே சிம்பிள் லாங்குவேஜ் இன் தட் சின்ஸ் தட் இட் இஸ் ப்ரொவைட்ஸ் எ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி பார்ட்ஸ் பிரேக் பண்ணுது, இது வந்து தனித்தனி பார்ட்ஸாக பிரேக் பண்ணும். இது வந்து ஒரு ரிச் செட் ஆஃப் லைப்ரரி, இதில் வந்து நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, டேட்டா டைப்ஸ் இருக்குது, எக்ஸெட்ரா. இப்போ வந்து இதில் மிஷின் இண்டிபெண்ட் ஆர் ப்ரோட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அன்லைக் அசம்பிளி லாங்குவேஜ், இப்போ அன்லைக் அசம்பிளி லாங்குவேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும்போது அது வந்து ஒரு அன்லைக் பண்ணாமல் ப்ரோக்ராம் வந்து கொடுத்தீங்கன்னா எரர் காமிக்கும். அது மாதிரி தான் அன்லைக் அசம்பிளி லாங்குவேஜ். சி ப்ரோக்ராமிங் இஸ் அன் எக்ஸ்டெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் மிஷின், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மிஷினில் வந்து ஒர்க் ஆகும். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆடினோ எடுத்துக்கோங்க. இப்போ ஆடினோ ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் செஞ்சுனா கூட அந்த ரோபோட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ செகண்ட்ஸில் வந்து அது வாக் ஆகணும் அது மாதிரி கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டிங்கோடைய டிஃப்ரெண்ட் மிஷின் ஆகும். அது வந்து ஒரு அது எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு டிஃப்ரெண்ட் மிஷின். அது வந்து இது வந்து மிஷின் இண்டிபெண்ட்டு. நெக்ஸ்ட்டு மிடில் லெவல் லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லோ லெவல் லாங்குவேஜ். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்யூச்சரில் தான் வேலை செய்யும். ஹை லெவல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, அந்த மாதிரி எக்ஸெட்ரா, இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சி ஸ்ட்ரக்சர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் சின்ஸ் தட் ஹஸ் பிரேக் த ப்ரோக்ராம் இன் டூ பார்ட்ஸ். அதே தான் ஃபஸ்ட்டில் பார்த்தா சிம்பிள் சிலபம், அதே தான் இது மாதிரி இது ப்ரொவைட் வந்து கோட் வந்து ரிசிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரிச் லைப்ரரி, சி ப்ரொவைட்ஸ் அ லாட் ஆஃப் இன்பில்ட், இப்போ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் தட்டு மேக். இப்போ வந்து எல்லா லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இப்போது ஒரு எடர் ஃபைல் எடுத்துக்கோங்க, அந்த எடர் ஃபைலுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் சொல்கிறது இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் ஃபோனில் கூட ஒரு மெமரி வந்து இன்பில்ட் ஆகியிருக்கும், நீங்கள் ஒரு செப்பரேட்டாக போட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது செப்பரேட்டாக போட்டால் அதை வந்து மெமரி கார்டு வந்து செப்பரேட்டாக போடணும். அது இன்பில்ட் பண்ணியிருக்காது, இவ்வளோ ஸ்டோரேஜ் தான், அது மாதிரி தான் இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து இவ்வளோ போட்டு இருப்பாங்க. அது போட்டால் எந்த மாதிரி வேலை செய்யணும் அது வந்து ப்ரோக்ராமிங் அது தான் போடணும் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து ரிச் லைப்ரரி பார்க்க போகிறோம். ரிச் லைப்ரரி வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ லாட் இன்பில்ட் அது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், இட் சப்போர்ட்ஸ் அ ஃபியூச்சர் டைனாமிக் மெமரி. அப்படி இந்த மாதிரி டைனாமிக் மெமரினா உங்களுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறமோ அது வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. இப்போது சி இன் சி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வி ஃப்ரீ அடோலிகேட் மெமரி அட் எனி டைம் பை காலிங் த ஃப்ரீ ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து இது மெமரி கொடுக்கும். ஏன்னா அது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு இப்போது ஒரு ஆண்ட்ராய்டு ட்ராய்வ் பாருங்கள், அதுலேயும் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இல்லைன்னா நம்ம வந்து எடுக்கிறோம் இப்போது எப்படி சொல்கிறது சி, இப்போ சி லாங்குவேஜில் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம், ஒரு ஒரு டர்போ சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணோம், அது வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து இப்போ நீங்கள் வி வைடுக்கு வந்து விஓஐ அப்படின்னு போட்டாவே அது வைட் அப்படின்னு காமிக்கும். அந்த மாதிரி தான் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ஈஸியாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பினேஷன் தான். ஒரு ஸ்பீடு வந்து ஒரு லேசர் இன்பில்டு ஸ்பீடு அது மாதிரி நினச்சிக்கலாம். ஒரு லேசர் எப்படி அதே மாதிரி தான் இதுவும், ஒரு அடித்த உடனே இப்போ ஒரு லேசர் வந்து ஆன் பண்ண உடனே எவ்வளோ இப்போ ஒரு ஆப்ஸ்டிக்கல் மேலே எவ்வளோ படுதோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஸ்பீடு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது சி வந்து எவ்வளோ ப்ரொவைட்ஸ் பாயிண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் பாயிண்டர்ஸ், இது வந்து நிறைய பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ஸு, மெமரி ஸ்ட்ரக்சரு, ஃபங்க்ஷன்ஸு, அரே, அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிகாஷன் பார்த்தீங்கன்னா இன் சி வி கேன் யூஸ் கால்
இந்த ஃபங்க்ஷன் வித் இன் த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக தான் கோடு முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இட் ப்ரொவைட்ஸ் எ கோடு ரெசிம்பலி. இது வந்து ஒரு கோடு வந்து ஒரு இது பண்ணுது ரிவர்ஸ் மாதிரி இதுன்னு சொல்லலாம், டிஸ் ரிவர்ஸ் லைப்ரரின்னு சொல்கிறது அந்த ரிகார்ட்ஸ் பண்ண எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சி இஸ் அன் எக்ஸ்டென்சிபிள் பிகாஸ் இஸ் அன் ஈஸி அடாப்ட் ஃபங்க்ஷன் ஃபியூச்சர்ஸ். இது ஒரு எக்ஸ்டென்சிபிள் தான் சொல்லலாம். இதுக்கு ஈஸியாக இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீங்கள் ஓனாக ஃபங்க்ஷனிங்ஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் ஒரு ஃபியூச்சர்ஸ் பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸு இது மாதிரி சீக்கிர ஒரு கோர்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம சேனலில். இதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.